இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். போதகர் பால்யாங்கிசோ அவர்கள் சம்பவத்தை சாட்சியாக கூறினார். கொரியாவில் நடந்த போரில் 500 கிறிஸ்தவ போதகர்களை பிடித்து உடனே அவர்களை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தினார்கள். 2000 தேவாலயங்கள் சூறையாடப்பட்டு எரிக்கப்பட்டது. மற்றும் கொரியாவில் இன்கான் என்னுமிடத்தில் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஒரு போதகரையும் அவரது மனைவியையும் மற்றும் 3 பிள்ளைகளையும் குடும்பத்தோடு பெரிய குழியில் வைத்து அந்த போதகரிடம், இத்தனை வருடங்கள் நீர் இந்த மக்களை வேதாகமம் புத்தகத்தை வைத்து அநேக மூட நம்பிக்கைகளுக்குள் நடத்திருக்கிறீர். இப்போது இந்த மக்களின் முன் நீர் கிறிஸ்துவை மறுதளிக்க வேண்டும். மறுதளித்தால் நீரும் உம்முடைய குடும்பமும் தப்பிவிக்கப்படுவீர்கள். இல்லை என்றால் முதலாவது உம்முடைய பிள்ளைகளையும் பின் உங்களையும் இந்த குழியில் உயிரோடு புதைத்து விடுவோம் என்று பயமுறுத்தினார்கள். அதை கேட்ட பிள்ளைகள், அப்பா அப்பா எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் சாவதை விரும்பவில்லை என்று கதற ஆரம்பித்தனர். அதை கேட்ட தகப்பனின் இருதயம் கரைந்தது. தன் இரு கைகளையும் தூக்கி, நான் என் கிறிஸ்தவ நம்பிக்கையை என்று ஆரம்பித்த போது பக்கத்தில் இருந்த அவரது மனைவி, அப்பா நீங்கள் கர்த்தரை மறுதளிக்காதீர்கள் என்று கூறிவிட்டு பிள்ளைகளிடம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், இன்று இரவு நாம் அனைவரும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுடன் விருந்து சாப்பிடப் போகிறோம் என்று கூறி உற்சாகப்படுத்தினார். பின்பு இந்தி ஸ்வீட் பை அண்ட் பை என்னும் பாடலை பாட ஆரம்பித்தார்கள். போதகரும் பிள்ளைகளும் அவர்களோடு சேர்ந்து பாட கம்யூனிசவாதிகள் அவர்கள் மேல் மண்ணை போட ஆரம்பித்தார்கள். மண் அவர்களுடைய கழுத்தளவு வரும் வரை அவர்கள் பாடினார்கள். அப்படியே அவர்கள் குடும்பமாக மறுமைக்கு கடந்து சென்றார்கள். அந்த நேரத்தில் தேவன் அவர்களை விடுவிக்கவில்லை. ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேரும் அவர்கள் முகத்திலிருந்த ஒளியைக் கண்டு கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அவர்கள் இரத்த சாட்சிகளாக மறித்ததால் இன்று உலகம் முழுவதும் எத்தனை தடைகளையும் மீறி கிறிஸ்தவம் பரவிக் கொண்டிருக்கிறது. இதுவரை இரத்த சாட்சிகளாக மறித்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காகவும் தேவனை ஸ்தோத்தரிப்போம். அவர்கள் மூலம் நம் தேசமும் தேவனை அறியாதபடியினால் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும் மற்ற தேசங்களும் சீக்கிரமாய் ரட்சிப்படைய போவதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறிக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். கோதுமை மணியாகிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்கள் சுயத்திற்கு செத்தால் மிகுந்த பலனை கொடுப்பார்கள். சாகாவிட்டால் கோதுமை மணி தனியே இருப்பது போலத்தான் எந்த பிரயோஜனம் இல்லாமல் இருப்பார்கள். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், ஆனால் கர்த்தருக்கென்று வாழ்கிறவனோ நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதோடு மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாயிருப்பான். ஆமேன். இந்த நாட்களில் இந்தியாவில் அநேக மிஷினரிகளும் ஊழியர்களும் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அநேக உபத்திரவங்களுக்கு ஊடாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கோதுமை மணிகளாக நமது தேசத்திற்கென்று விதைக்கப்படுகிறார்கள். அது ஏற்ற நேரத்தில் முளைத்தெழும்பி மிகுந்த பலனாக அநேகரை ரட்சிப்பிற்குள் நடத்தப் போகிறது. ஒவ்வொரு முறையும் ஒரு போதகரோ அல்லது ஊழியரோ தாக்கப்படும் போது அல்லது கிறிஸ்துவுக்காக உயிரை இழக்க நேரிடும் போது நமது தேசம் சீக்கிரமாய் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளப் போகிறது என்றே அர்த்தம். அந்த மாதிரி மிகுந்த உபத்திரவத்திற்குள் கடந்து செல்லும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது என்று வேதம் சொல்கிறது.